அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு, நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்ன நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி ஃபுல் அப்டேட் கொடுப்போங்க. பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிகர் டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 25 தேர் டெஸ்ட்டு, அதோட விலை பார்த்திங்கன்னா 299 ரூபா. உங்களுக்கு வந்து அதில் ரெண்டு மெட்டீரியல் கொடுப்போம், சோஷியல் சயின்ஸு 1000 கேள்வி. அந்த கேள்வியில் வந்து நேரடியாக வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக 10 மார்க் மேலே அந்த 1000 கொஸ்டின்லேருந்தே வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எல்லா இம்பார்ட்டனும் கொடுத்துருக்கோம். அந்த 1000 கொஸ்டின்லேருந்து தான், அந்த 2000 கொஸ்டின்லேருந்து தான் லாஸ்ட் எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதோட இது குரூப் ப்ரூஃப் கூட உங்களுக்கு நான் என்னென்னா, நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எப்படிலாம் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு கூட அனுப்புகிறேன். அதில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். டெய்லியும் ஒரு நாள் விட்டு உங்களுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஷெட்யூல் வேணாலும் நம்ம குரூப்பில் அனுப்புவோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க. டெஸ்ட் பேட்ச் டீட்டெயிலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு, யூடியூப் லிங்க் இருக்குது, அதில் போய்க்கிறோம். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ ஹால் டிக்கெட் வந்துருச்சு. இப்போ ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 1லேருந்து ஒரு 7 நாளுக்கு இன்டர்வியூ போட்டிருக்காங்க. இன்டர்வியூ பேட்ச் எப்படி போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு காலையில் ஒரு பேட்ச், மதியம் ஒரு பேட்ச்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. காலையில் ஒரு 8:30 நீங்கள் வந்து அங்கே ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மதியம் ஒரு 12 மணிக்கு இன்னொரு பேட்சுக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தினமும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மாக் இன்டர்வியூ வந்து நம்ம வச்சுருக்கோம், நம்ம அகாடமியில் வச்சுருக்கோம். இப்போ நாளைக்கும் மாக் இன்டர்வியூ இருக்குது, விருப்ப இருக்கமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வர சண்டே உங்களுக்கு 17ஆம் தேதியும் இருக்குது, வர சண்டேவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துலேயும் இருக்குது. இன்னும் நம்ம ஒரு 5 மார்க் இன்டர்வியூ வந்து சென்னையில் வேளார் போலீஸ் அகாடமி சென்னையில் பெருங்குளத்தூர், புது பெருங்குளத்தூரில் நம்ம நடத்துகிறோம். இது நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எஸ்ஐஸு, லாஸ்ட் பேட்ச், அதுக்கு முன்னாடி பேட்ச் இருக்கிறவங்க வந்து மார்க் இன்டர்வியூ நடத்துவாங்க. கிளாஸ் மாதிரி இருக்காது, உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்போம். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் ரிலேட்டிவ் பற்றி இருக்கும், ப்ளஸ் உங்கள் மாவட்டத்தை பற்றி. இந்த ஆஸ்பிரண்ட்டில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கேட்பாங்க ஆல்மோஸ்ட்டு. ஃபுல் அப்டேட் கொடுப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு நவம்பர் 1லேருந்து நவம்பர் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போனவங்களுக்கு பற்றி உங்களுக்கு டெய்லியுமே ப்ரீஃபிங் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வச்சுருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் இருக்காங்க, எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க. கிட்டத்தட்ட அந்த 600 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு 150 பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரீஃப் பண்ணுவோம், அவங்களுக்கும் ப்ரீஃப் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வச்சே நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம், மற்ற நாள்லாம் எப்படி எந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அதால் நம்ம விருப்பம் இருக்கமானவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அமிச்சிங்கன்னா நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். அதுமாரி மார்க் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நேரடியாக நம்ம லாஸ்ட்டு போன மார்க் இன்டர்வியூ வந்து லாஸ்ட் பேட்ச்சு நம்ம மார்க் இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் வந்து டைரெக்டாக நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஏன்னா நம்ம மார்க் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நிறைய கேள்வி கேட்போம், அதுவே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஆல்மோஸ்ட். நீங்கள் அதில் ரெடி ஆகி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் நம்மக்கிட்ட மார்க் என்ட்ரி பண்ணவங்க 9.5 மார்க் வரை எடுத்தாங்க. அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டெமோ அட்டன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டெமோ எங்கேயாவது அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ அட்டன் பண்ணாமல் நீங்கள் இன்டர்வியூக்கு போகாதீங்க. அதேமாரி இன்டர்வியூக்கு போகிறவங்க அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலராக வச்சுக்கோங்க. இப்போத்துலேயும் நியூஸ் பேப்பர்லாம் படிங்க. இந்த விஷயம் வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்கோம், அந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டு, இதெல்லாமே அதை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. போலீஸில் இருக்கவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் எல்லா இதை பற்றியும் கேஸ் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க ஓரளவு. வேறு எதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறோம். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு ஓரளவு அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அடுத்ததான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இதெல்லாமே போடுறோம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இது உங்களுக்கு நவம்பர் 1 வீக்லேயே உங்களுக்கு வந்துருச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் 2ல கூட ஓவரால் ரிசல்ட்டு கூட போட்டுருவாங்க.
போட்டாங்கன்னா ரிசல்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் முடிஞ்சோடனே வேறு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.